செக் செக் மைக் டெஸ்ட் மைக் டெஸ்ட் 1 2 3 1 2 3 அன்புடையீர் கதை ஒன்று கண்டோம் அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீர் அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் அதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல காட்டி இழிக்கிறோம் 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க தேர்தல் வந்தாச்சுன்னா தினம் தினம் புது புது பரபரப்பான செய்திகள் வர்றது வழக்கம்தான். அரசியல்வாதிகளோட பிரச்சார அதிரடிகள் சினிமா பட காட்சிகளை விட விறுவிறுப்பா இருக்கும். அவங்களோட பேச்சுகள் சினிமா டைலாக் மாதிரி ரொம்பவே எமோஷனலா இருக்கும். அதனால மக்களும் சினிமாவை பார்த்து ரசிக்கிற மாதிரி அரசியல்வாதிகளோட பிரச்சாரத்தையும் பார்த்து ரசிக்க கற்றுக்கிட்டாங்க. இப்படி சினிமா பாணியில அதிரடி டைலாக் பேசி புதுசா ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு திமுக எம்பி ஜெகத் ரட்சகன். புதுச்சேரியோட 30 தொகுதியிலும் திமுகவை ஜெயிக்க வைக்கலனா மேடையிலேயே தற்கொலை செஞ்சுக்குவேன்னு ஜெகத் ரட்சகன் பேசின பேச்சு புதுச்சேரி திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்திச்சோ இல்லையோ அங்கு உள்ள காங்கிரஸ் தொண்டர்களை கலங்கடிச்சிருச்சு. திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதால அடக்கி வாசிக்க சொல்லி தலைமை உத்தரவு போட்டதாம். அதனால அடுத்த கூட்டத்தில் பேசின ஜெகத் ரட்சகன் 30 தொகுதியிலையும் கூட்டணியோட தான் போட்டி போடுவோம்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சது தான் காமெடி. திமுகவோட இன்னொரு எம்பி கனிமொழி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் செஞ்சு மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டினாங்க. தோவாலை பூ மார்க்கெட்டில் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டாங்க.
ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயிக்கணும்னா தரை என்ன தண்ணி என்ன, வாக்காளர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டுதானே ஆகணும். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு படகுல போய் ஓட்டு வேட்டையாடி திமுக பிரச்சாரம் ஒரு பக்கம் களை கட்டிட்டு இருக்கும் போது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு அடிச்சு பேசி அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாரு அமைச்சர் அன்பழகன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அதிமுக ஆட்சியில தான்னு சொன்ன அன்பழகன் இந்த திட்டம் பத்தி ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்யறதா சொன்னாரு. விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொல்ற திமுகவை இந்த தேர்தலோடு மக்கள் தள்ளுபடி செய்வாங்கன்னு காமெடியா பேசினாரு நடிகர் குண்டு கல்யாணம். மதுரை வாயில நடந்த பொதுக்கூட்டத்துல ஸ்டாலினையும் உதயநிதியையும் கடுமையா விமர்சனம் செஞ்சாரு. அது இந்த தேர்தலோட தள்ளுபடி முடிஞ்சிச்சு. கிராமசபை கூட்டம் நடத்துறார், அவர் பதவியில் இருக்கிற நேரத்தில் போனது கிடையாது, மேயரா இருக்கிற நேரத்தில் போனது கிடையாது. எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும்னு அவரும் நாள் கணக்கு எண்ணிக்கிட்டே இருக்காரு. 4 மாசத்துக்கு வந்துருச்சு. முதல்ல 4 நாள்ன்றாரு, 1 வாரம்னாரு, 1 வருஷம்னாரு, இப்படி போய் ஒன்றும் முடியல. இங்க ஒன்னும் முடியல. முடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், அவர் தலையில புடிய நட்டிருக்கிறாரு, வித்து வச்சிருக்கிறாரு. நாகை பொதுக்கூட்டத்துல பேசின அமைச்சர் OS மணியன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கிரிக்கெட் ஆட்டக்காரர்களோட ஒப்பிட்டு பேசி எல்லாரையும் அதிர வச்சாரு. பாருங்க, ஓபனிங் பேட்ஸ்மேனாக இறங்குகிற நம்ம எடப்பாடியார் அவுட் ஆகாத பேட்ஸ்மேனாக கடைசி வரை களத்திறங்கினார். 234 ரன்களை அடித்த பெருமையை பெற்றவராக வரப்போகிறார் என்பதை நம் ஐடியின் சகோதரர்கள் இனிமேல் போடுவார்கள். தேசிய கட்சிகள் தமிழகத்தில் ஒரு பொருட்டே இல்லை, திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு கிருஷ்ணகிரியில பேசினாரு அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி. அதிமுக தான் ஆளும்னு சொல்லாம திராவிட கட்சிகள் தான் ஆளும்னு சொன்னதுல உடன்பிறப்புகளோட பங்கு ஏதாவது இருக்குமோன்னு யோசிக்கிறாங்களாம் ரத்தத்தின் ரத்தங்கள். நான் தெளிவா சொல்றேன், பிஜேபிக்கு நாட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கு. நிச்சயமா மத்திய அரசு மத்தியில் இருக்க ஒரு கட்சி ஆட்சி, ஆகவே பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. அவர்கள் எந்த பஞ்சாயத்தும் எங்களுக்கு பண்ணல, அது தவறான, முற்றிலும் தவறான செய்தி. இது நீங்க அடிக்கடி அந்த செய்தியை போடுங்க. அது மாதிரி ஒரு பேச்சப் கீச்சப் கிடையாது. நோ மெர்ஜர் நதிங். பிஜேபியோட உங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். பிஜேபி கூட்டணியில் இருக்கு. சில பேர் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ சரியாக போயிட்டாங்க. அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா KP முனுசாமி வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது தேசிய கட்சிகள் வந்து ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களுடைய கூட்டணி என்னை பொறுத்தவரை என்ன, KP முனுசாமி அவர்கள் மிக சரியாக சொன்னார். தேசிய கட்சிகள் தமிழகத்தில் பொருட்டும் இல்லை, தூரமாக இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும்னாரு. பெரியார் மண் என்று சொன்னார். இந்த மூன்றையும் அவர்களுக்கு நான் இன்றைய தினம் மேடையிலேயே பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறேன். அதுதான் உண்மை. எத்தனை ஆண்டு காலம் ஆண்டாலும் திராவிட கட்சிகள் தான் இங்கே ஆளும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி கட்டிலே தொடரும்.
சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச திமுக தலைவர் ஸ்டாலின், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட சொந்த தொகுதியில் கூட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த 9600 பட்டதாரிகளில் ஒருவருக்கு கூட வேலை கொடுக்க முடியலன்னு கிண்டல் செஞ்சாரு. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? வேலை வேணும்னு கேட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பாருங்க, வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அலுவலக பதிவு செய்வதற்காக அலுவலருக்கு பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் அந்த அலுவலகத்தில். எடப்பாடி தொகுதியிலிருந்து மட்டுமே படித்த பட்டதாரிகள், படித்த பட்டதாரி இளைஞர்கள் 9600 பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செஞ்ச அந்த காப்பி தான் இது. 9600 பதிவு செஞ்ச காப்பி இங்கே ஆதாரத்தோடு நான் இங்கே வச்சிருக்கிறோம். இதில் ஒத்தரைக்காவது முதலமைச்சர் தொகுதி இது, எடப்பாடி தொகுதி முதலமைச்சர் தொகுதி இது, எடப்பாடி பழனிசாமியுடைய தொகுதி இது. இந்த தொகுதியிலிருந்து இந்த 9600 பேரில் யாருக்காவது ஒத்துழைக்காவது வேலை கிடைச்சிருக்கா? இல்லை. இந்த தொகுதிக்கே அவரால் ஒன்றும் செய்ய முடியலன்னா 234 தொகுதி மொத்தம் இந்த தொகுதியை சேர்த்து, ஆக எந்த தொகுதியை எப்படி செய்ய முடியும்? நாலு படம் ஓடிட்டா நான் தான் சிஎம்னு வால் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிடுறாங்கன்னு மதுரையில் நடிகர்களை வெளுத்து வாங்கினாரு அமைச்சர் செல்லூர் ராஜ். எல்லாருக்கும் பொங்கல் பரிசு கிடைச்சதுக்கு நான் தான் காரணம்னு அவர் பேசினதை கட்சி தலைமை நகைச்சுவையா எடுத்துக்குமா இல்லை சீரியஸா எடுத்துக்குமான்னு தெரியல. அந்த உதயசூரியன் சின்னத்தை துணிந்து தன் திரைப்படத்திலே காமித்த ஒரு தலைவன் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சாதாரணமா நினைக்காதீங்க. கலைஞர் எத்தனையோ திரைப்படங்களை எடுத்திருக்கிறார், அவர் குடும்பம் எடுத்திருக்கிறது, அவர் பேரன் நடித்திருக்கிறார், மகன் நடித்திருக்கிறார். எந்த படத்திலேயாவது உதயசூரியன் சின்னத்தை காமித்ததுண்டா? திராவிட முன்னேற்ற கழக துணி உண்டா? ஆனால் தலைவர் செய்தார். தான் நடித்த படங்களை அத்தனையும் அண்ணாவுடைய கொள்கையில், அண்ணாவுடைய லட்சிய கொடி, அண்ணாவுடைய சின்னம், அண்ணா அன்றைக்கு ஒரு முரசொலி பத்திரிகை, சமநீதி பத்திரிகை, இது எல்லாம் தன்னுடைய திரைப்படங்களை காமித்து பட்டி தொட்டி இல்லாம் அண்ணாவுடைய கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை வளர்வதற்கு வித்திட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றார். அவர் எங்கே? இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் எங்கே? எங்கே சொல்லுவது? இன்றைக்கு நாலு வருடம் ஓடிட்டாலே என்ன செய்கிறார்கள்? உடனே நான் தான் முதலமைச்சர், வால் போஸ்ட் அடிக்கிறார்கள். நாங்கள் அடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொதுவாக்கே ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானால் முதலமைச்சராகலாம், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க மதுரக்காரங்க, நம்பினால் உயிரை கொடுப்போம், இல்லைனா அதை சொல்ல விரும்பலைன்னு நாசுக்கா பேசி சொல்ல வந்ததை புரிய வச்சாரு அமைச்சர். நம்மளாம் மதுரக்காரங்க, மதுரக்காரங்க தானே? என்னங்கம்மா நம்ம மதுரக்காரங்களா என்ன? மதுரக்காரன், மதுரக்காரன் தான், சும்மா இல்லை. மதுரக்காரன்னாலே ஒரு மிழுட்டு, ஒரு அப்படியே ஒரு செழிப்பு நமக்கு இருக்கா இல்லையா? எங்க போனாலும் ஆனான்னு தான் சொல்லி நம்ம சாத்தாலே ஒரு மாறி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம பாசக்காரங்க, ரோசக்காரங்க இல்லையா? நட்புக்காக உயிரையே கொடுப்போம், துரோகம் என்ன உயிரையே கணக்கு போடப்பட்ட எடப்பாடியாரோட ஆட்சி 4 வருஷமா நல்லபடியா செயல்படுதுன்னு சர்டிபிகேட் கொடுத்தாரு கடலூர் பொதுக்கூட்டத்தில் பேசின அமைச்சர் சம்பத். தொழில்துறை பத்தி ஸ்டாலின் தவறான தகவலை பரப்புறாருன்னு சொன்ன அமைச்சர் தன்னோட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரான்னு ஸ்டாலினுக்கு சவால் விட்டாரு. ஸ்டாலின் பேசுறாரு, இங்க கூட வந்து பேசிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும். நமது பாத்திரிக்கு பொங்குராட்சியில் வந்து பேசிட்டு இருக்காரு, என்ன திட்டம் வந்திருக்கு, என்ன வேலை வாய்ப்பு வந்திருக்கு, எங்கேயா வர தயாரா மேடை போட்டு விவாதிக்கலாம். எத்தனை எம்ஓஇ சைன் பண்ணிருக்கோம், எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, உலக அளவில் எத்தனை தொழில் முதலீட்டாளர் வந்திருக்காங்க, எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்கன்றதை பேசுறதுக்கு நீங்கள் தயாரான்றாலும் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். ஏதாவது ஸ்டாலினுக்கு தெரியுமா? அவரும் தொழில்துறை அமைச்சராக இருந்தாரு. ஏதாவது பேச தயாரா?
என்ன உங்க பிரிவில் என்னென்ன கம்பெனி வந்தது, எப்படி கொண்டு வந்தீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, பேச தயாரா, அதுக்கெல்லாம் தெரியாது. சும்மா அவருக்கு வந்து தொழில்துறையை பார்த்தா அவருக்கு பிடிக்கல, பொறாமையா இருக்கு, பொச்சிட்டிப்பா இருக்கு, உள்ள கலக்குது, வயிறு புடுக்குது, அந்த சூழல் இருக்கு. ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்ச வீரருக்கு போலியான தங்க காசு கொடுத்து ஏமாத்திட்டதா ஒரு பெரிய குற்றச்சாட்டை நாகர்கோயிலில் எடுத்து விட்டாங்க திமுக எம்பி கனிமொழி. ஸ்டாலினை அறிக்கை நாயகன்னு சொல்றாங்க, ஆனா முதலமைச்சர் அடிக்கல் நாயகனா வெறும் அறிவிப்பு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரே கல்லுல ரெண்டு மங்கா அடிச்சதை கனிமொழி ஆதரவாளர்கள் ரொம்பவே ரசிச்சாங்க. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டிலே மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ் அடையாளங்களை எல்லாம் அழித்து விட வேண்டும், தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து நம்முடைய இளைஞர்கள் போராடுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலே மெரினா கடற்கரையிலே நடந்த அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு போராட்டம். இத்தனை போராட்டத்திற்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டு இன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அலங்காநல்லூரில் இதே போல ஒரு ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. அங்கே ஒருத்தர் போறார், ஒரு பெரிய மனிதர். இந்த சமூகத்தில் மரியாதை இருக்குன்னு சொல்லக்கூடிய, அவரால் தான் தமிழ்நாடு வெற்றி நடை போடுகிறது என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு போறார். அங்கே போய் விஜயன் என்ற ஒருவர் கிட்டத்தட்ட 8 மாடுகளை பிடித்து வெற்றி வீரராக அறிவிக்கப்படுகிறார். அது எவ்வளவு பெரிய பெருமை! ஒரு இளைஞனுக்கு 8 மாடை பிடிச்சு அடிபட்டு அந்த களத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த இளைஞர். அவருக்கு இவரும் பெருமையா பரிசு ஒன்று கொடுத்துருக்கார். என்ன பரிசு? எல்லார் முன்னாடி சபையில பெருமையா பரிசு கொடுப்போம் இல்லையா, அதனால பரிசு கொடுத்துருக்காரு அந்த பெரிய மனிதர். அந்த பெரிய மனிதர் கொடுத்தது தங்க காசு. அதனால அந்த தங்க காசுகளை அந்த இளைஞரும் பெருமையோடு, இவ்வளோ பெரிய மனுஷன் கொடுத்த காசுன்னு சொல்லி நம்பி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சார். அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அவங்க அப்பா பெரிய மனுஷன் கொடுத்தது இல்லையா, அதனால அது ரொம்ப நல்ல தங்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு. அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு அந்த பெரிய மனுஷன் மேலே, நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் கொடுத்ததை யாரும் உரசி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அதனால் அடுத்த நாளே கொண்டு போய் அந்த தங்கம் எப்படிப்பட்ட தங்கோட உரசி பார்த்தா அதில் தங்கத்தை விட செம்பு இரும்பு தான் ஜாஸ்தி இருந்திருக்கு. ஒருவருக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக தரக்கூடிய ஒன்றில் கூட ஒரு போலியை கொண்டு போய் கொடுக்கறதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு இழிவான செயல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் வாய் பேச்சு மூலமா மக்களை கவர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நாம என்ன செஞ்சு மக்களை கவரலாம்னு யோசிச்ச அதிமுக எம்பி வைத்திலிங்கம் கையில ஒரு சிலம்பு சிக்கிச்சு. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பக்கத்துல விழா ஒண்ணுல கலந்துகிட்ட வைத்திலிங்கம் அந்த சிலம்ப சுத்தின சுத்துல அங்க இருந்த கூட்டம் அசந்து போய் நின்னுடுச்சு. எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் எச்சரிக்கையா கொஞ்சம் தள்ளியே நின்னாங்க. அலை அலையாக வரும் தொண்டர்களை பார்த்து அதிமுகவினருக்கு அச்சம் வந்துருச்சுன்னு அமர்க்கலமா பேசி தொண்டர்களை ஓமலூர்ல உற்சாகப்படுத்தினாரு திமுக தலைவர் ஸ்டாலின். எடப்பாடி தலைமை நடைபெறக்கூடிய ஆட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கிற நாள் நாட்கள் எண்ணப்படுகின்ற நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்க இல்லையா? தயாராகிட்டீங்களா?
இப்படி அரசியல் ஒரு பக்கம் பரபரப்பா இருக்கிற சூழல்ல தேனியில பள்ளிக்கூடம் போற மாணவர்களுக்கு இலவச முகக்கவசம் கொடுத்த விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியினர் வயிற்றிலையும் புளிய கரைச்சாங்க. ஒரு வழியா ரஜினி ஒதுங்கிட்டதா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இது என்னடா புது குழப்பம்னு அவங்களுக்குள்ளேயே புலம்ப வச்சிட்டாங்க விஜய் ரசிகர்கள். அன்புடையீர் கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீர். அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி, அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான். ஓட்டு போடும் மதிக்கட்ட ஆட்டு மந்த நாம தான், நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல்ல காட்டி இழிக்கிறான். 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க.